வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசரை கில் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு ஹியூஜ் ஆஸ்டராய்டு வந்து பூமியை தாக்குச்சு. அந்த மாதிரி மறுபடியும் பூமியை வந்து ஒரு ஆஸ்டராய்டு தாக்குச்சுன்னா மனித இனம் நிச்சயம் அழிஞ்சிரும் அப்படின்ற காரணத்துக்காக, ஸோ அதிலிருந்து நம்ம பூமியையும் மனுஷனையும் ப்ரெவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம நாசா வந்து ஒரு மிஷனை பண்ண போகிறாங்க. இது ஒரு டெஸ்ட் மிஷன் தான். இந்த டெஸ்ட் மிஷனால் மேலே வர விண்கற்களைகிட்ட இருந்து நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ அது என்ன திட்டம், என்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, என்னைக்கு இது போய் நடக்க போது, இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்டராய்டு நம்ம பூமியை நிச்சயமா தாக்குமா, எல்லா விஷயத்தையும் ஏ டு இசட் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட், அதாவது டாட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாசாவால் தான் நடத்த போகிற ஒரு மிகப்பெரிய மிஷன். ஆபத்தான ஆஸ்ட்ராய்ட் கிட்ட இருந்து பூமியை காப்பாற்ற மனிதன் பண்ண போகிற ஒரு டெஸ்ட் மிஷன் தான் இந்த மிஷன். கைனெக்டிக் இம்பாக்டர் டெக்னிக், அதாவது ஒரு பொருள் வருதுன்னா அதோட சைடில் பக்கவாட்டில் அடித்து அதோட டைரக்ஷனை திருப்பி விடுது அல்லது மோஷனை திருப்பி விடுது, நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கைனெட்டிக் இம்பாக்டர் டெக்னிக் மூலயமா ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியை நோக்கி வருதுன்னா அதோட பக்கவாட்டில் ஒரு மிகப்பெரிய மோதலை உண்டாக்கி, ஸோ அது மூலயமா ஏற்படுற அந்த கைனெட்டிக் விசை மூலயமா அது வேற ஒரு டைரக்ஷனில் திரும்பி போகிற அந்த ஒரு மிஷன் தான் இது. இப்போ பண்ண போகிற இந்த டாட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மிஷன் தான். தாக்க போகிற இந்த டிடிமோஸ் அப்படின்ற இந்த ஒரு விண்கற்களால் நம்ம பூமிக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. பூமியை சுத்திட்டு இருக்க ஆஸ்ட்ராய்டில் 40% மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 40% ஆஸ்ட்ராய்டில் 140 மீட்டர் விட்டம் தாண்டி எதுவுமே இல்லை. மீதி 60% வந்து என்ன ஆஸ்ட்ராய்டு இருக்குன்னு அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்டு, ஒரு கை அளவு கல், ஒரு மிகப்பெரிய வீடு, ஒரு கார், இந்த சைஸ்ல தான் அதிகபட்சமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் எதனா பெருசாக இம்பாக்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது அடுத்த 100 வருஷத்துக்கு. இப்போ இவங்க டார்கெட் பண்ண போற ஆஸ்ட்ராய்டு என்ன, டிடிமோஸ் 65803 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் இது. ரெண்டு ஆஸ்ட்ராய்டு ஒன்னா ஒட்டி வச்சு மேல இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நடுவில் இருக்க இந்த ஹேண்டில் கழட்டி விட்டுட்டு ரெண்டு தம்பிள்ஸையும் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிமோ 65803 அப்படின்ற இந்த ஆஸ்ட்ராய்டு இருக்கும். ரெண்டு ஆஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா, பிரைமரி ஆஸ்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 780 மீட்டர் டயாமீட்டர்லையும், செகண்டரி ஆஸ்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 160 மீட்டர் டயாமீட்டர்லையும் இருக்கு. இது நம்ம பக்கத்தில் இல்லைனாலும் இந்த சைஸுக்கு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை தாக்க வந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ மிஷன் தான் இந்த டாட் மிஷன். ஸோ இந்த டெமோ மிஷன் பிரதிபலிக்குது அப்படின்னா, ஒரு வேகமா ஒரு விண்கல் இந்த சைஸ்ல வருது, 4 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு விண்கலத்தை கட்டி மேல அனுப்பி அதை தாக்கி அழிக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம். சோ அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்பல இருந்தே ஒரு டெமோ பர்பஸ்க்காக ரெடி பண்ணிட்டே வராங்க. அது ஃபியூச்சர்ல மேல விண்வெளியில டிக் 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 படத்துல எடுத்துட்டு போயிடுச்ச அந்த 200 கிலோ நியூக்ளியர் டன் மிசைல் மாதிரியும் மேல தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாட் மிஷன் கைனெடிக் இம்பாக்டர் டெக்னிக் மூலமா தான் இயங்க போகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆனா இது எவ்வளவு வேகத்துலனா 6.6 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல தான் மோதி இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது. இந்த இம்பாக்ட் அதிகபட்சமா 1% வரைக்கும் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேல இயற்கையின் படைப்புல ரொம்பவே கஷ்டம் தான். அந்த ஆஸ்ட்ராய்டில் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியுது. இதை செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுனா, தாக்க ஆரம்பிச்ச அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது நகர்ந்துடும், 1% இம்பாக்டர் சேஞ்ச் ஆகி அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி போயிடும். இதை லான்ச் எப்ப பண்றாங்கன்னா 24 நவம்பர் 2021 அன்னைக்கு பண்றாங்க. அதாவது நாளைக்கு எந்த வெஹிக்கல்ல மேலே போகுதுன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ஹெவி ராக்கெட் மூலமா தான் மேலே போகுது. எங்க இருந்துன்னா வேண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் கலிபோர்னியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. 24 நவம்பர் 2021 ஏவப்பட்ட இந்த டாட் மிஷன் செப்டம்பர் மாசம் 2022 எக்ஸாக்டா அந்த ஒரு விண்கற்கள்ல போய் மோதும். ஏன்னா இதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 11 மில்லியன் மைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு. ஸோ அவ்வளோ ஹியூஜ் டிஸ்டன்ஸா நம்ம கடந்து போனா மட்டும்தான் இப்படி ஒரு விண்கற்கள் இருந்து நம்ம பூமியை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முதல் ஸ்டடியை நம்மளால பண்ண முடியும். இதுக்கு பவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோலார் பவர் மூலமா தான் இறங்குது. அதனால நம்ம இவ்வளோ நாள் பவர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா அந்த 11 மில்லியன் மைல்ஸ் வரைக்குமே பவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்தே கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த ஹீட்டை வச்சுக்கிட்டே இது
ஒர்க் பண்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற ஒரே கேள்வி என்ன, பூமியில இந்த மாதிரி ஒரு ஆஸ்டராய்டு வந்து தாக்க வருது அப்படின்னா இந்த மாதிரி காப்பாத்துறது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா, இல்ல மனுஷன் பண்ற தப்புக்கு அந்த விண்கல் விழுந்து பூமி அழிஞ்சினாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஸோ எது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.